கனவு கண்டே நான் கனவு கண்டேன் காதல் கனிபுற கனவு கண்டேன் கனவு கண்டே நான் கனவு கண்டேன் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம் வாங்க நிகழ்ச்சி போகலாம் நிகழ்ச்சி முடிஞ்சு தாராளமாக பேசலாம் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சு ஐநூற்றி நாலு பேசலாம் இன்றைய தலைப்பு கனவுகளின் பலன்கள் தெரியுமா கனவுகளின் பலன்கள் தெரியுமா பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உள்மனதிலுடைய எண்ணங்கள் தான் வெளிப்பாடு தான் கனவுன்னு சொல்கிறாங்க உளவியல் அறிஞர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க கனவுகளுக்கு பார்த்தீங்கன்னா விருப்பத்துக்கு கட்டுப்பட்டுன்னு சொல்ல முடியாது அது இஷ்டத்துக்கு வரும் அதிர்ஷ்டம் மாதிரி அது இஷ்டத்துக்கு வரும் பாருங்கள் தன்னிச்சையாக உரகத்தில் வர்றதான் கனவு பொதுவாக இரவில் தூங்குற உறங்குற நிலையில் பார்த்திங்கன்னா அந்த கணக்குடிய கனவு தான் படிக்கும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விடிய காலத்தில் காணக்கூடிய கனவு டக்குன்னு உடனே படிச்சிருப்போங்க முன் இரவில் காணக்கூடிய கனவுகள் தாமதமாக படிக்குமா பின்னிரவில் காணக்கூடிய பலன்கள் சில மாதங்கள் கழித்து படிக்க முகிறாங்க பெரிய ஆராய்ச்சி பார்த்திங்களா சில பேர் பகல்ல தூக்கரோட கனவு வரலாமா இது பகற்கனவு இது பகற்கனவு பழிக்காது ஓகே அதில் இந்த முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த கனவுடைய பலன்கள் என்ன என்ன பலன் சொல்லிக் கொடுத்துருக்காங்க நல்ல பலன் கிடைக்குமா தீய பலன் கிடைக்கும்னு வச்சுருக்காங்க நல்ல பலன் அடையக்கூடிய கனவுகளை கண்டால் மறுபடியும் தூங்கிடக்கூடாது பார்த்தீங்களா ம் தீய கனவுகளை கண்டால் உடனே எழுந்திரிச்சு உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு நேரம் கழித்து அதுக்கப்புறம் தூங்கணும் பார்த்துக்கிடுங்க இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கோம் இந்த கனவுகள் வந்து பல விஷயங்களை பாருங்கள் அதாவது சில தானங்களை வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி கனவு கண்டால் கூட அது என்ன பலன் சொல்லியிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம் பிறருக்கு எதாவது கொடுக்குற மாதிரி கனவு கண்டால் இல்லை சில பேர் நம்ம வந்து பறிச்சுக்கிற மாதிரி கனவு கண்டு தொலைந்து விட்ட மாதிரி கனவு கண்டால் பிரச்சனை வருமா கொஞ்சம் நஷ்டங்கள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம்னு சொல்கிறாங்க கனவுல இரும்பை பார்த்தால் இரும்பை கண்டால் நல்லது இல்லையா தொல்லை குண்டகுண்டாக விரும்புகிறாங்க இரும்பை கண்டால் தொலை வருமா சில பேர் கோயிலை பார்ப்பாங்க கோயிலை பார்த்து அது வந்து பார்த்தேன் பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்கண்ணா இந்த கோயிலில் தரிசனம் பண்ணேன் கனவுல பார்த்தேன் அப்படிம்பாங்க அப்போ தொழில் வந்து நல்லா டெக்னிக்காக நல்லா வந்து வேகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்க செல்வம் கூடுறதுக்கு செல்வாக்கு கூடுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க கோவிலை பார்த்தால் பார்த்திங்களா இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதே அந்த கோயிலே பாருங்கள் புது கோயிலாக நார்மல் குணால் மண்டியாக கட்டின கோயிலாக பாடியந்த கோயில் கணக்கு இருக்குது அந்த பாழந்த கோயிலை பார்த்துறக்கூடாதான் தான் அணிஞ்சு போன கோயிலை பார்த்திங்கன்னா எதுலேயுமே தோல்வி கஷ்டம் நஷ்டம் மாறி மாதிரி வர முறாங்க அது மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே நுழைஞ்சி சாமியை கடவுளை கும்பிட்ற மாதிரி கனவு அது வந்து சில சின்ன சின்ன தொலைகள் கொடுக்க முட்றாங்க மாதிரி கடவுள் அருளால் அது தானே விலகி பொருள் சேர்க்க உயர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் லேட்டாக கிடைச்சா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது விபூதி பூசுகிற மாதிரி கனவு கம்பாங்களாம் சில பேர் அது பிறகு வாங்குகிற மாதிரி கனவு கண்டால் கூட நல்லா பலனுங்கிறாங்க விபூதி பூசுகிற மாதிரி கனவு கண்டாலும் அடுத்து இருந்து விபூதி வாங்குகிற மாதிரி கனவு கண்டாலும் நல்லா பலன் சொல்கிறாங்க ஆனால் திருநீர் கையிலிருந்து சிந்துவதாவோ தவறுவதாக கனவு கண்டால் தொல்லைகள் ஏற்படுமா நோய் தன்மைகள் உருவாகுமா நோய் பிரச்சனை வருங்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கா அது மாதிரி துளசி செடி அதில் துளசியை கனவில் கண்டால் எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகாம் வெற்றி மீது வெற்றின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வருமா அது குழந்தை வாய்ப்புகள் சில பேர் குழந்தையெல்லாம் ரொம்ப இருப்பாங்க நிறைய மெண்டு மெடிக்கல் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க ஆய்வுகள்லாம் எடுத்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு வந்து துளசி செடி கனவுல கண்டுட்டாங்கன்னா துளசியை பாட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வாய்ப்பு கிடைக்குன்னு தாராளமாக சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க வெள்ளத்தை சாப்பிட்ற மாதிரி வெள்ளத்தை நினைச்சாலே சந்தோ இனிப்பு இனிக்கு பார்த்தீங்களா சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டாலும் ஆனால் வறுமை கொடுங்குறாங்க வெளில சாப்பிட்டா இனிக்கும் ஆனால் கனவுல கண்டோம்னா வறுமை கொடலாமா அது மாதிரி சந்தன மரத்தை வந்து கனவுல கண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்குறாங்க சொந்தக்காரங்க கூட வந்து உதவுவாங்கலாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்களாம் இது ஒரு பாட்டு கொடுத்துருக்கோம் அடுத்த பாட்டு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம் இப்போ கனவுகளில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கனவுகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம்னு சொல்லலாம் டவுட் இருந்தால் தாராளம் கூட கேட்டுங்க ஓகே மீண்டும் உங்களை சந்திக்கிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்பவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா நன்றி வணக்கம்